INonline.com தரமான பட்டாசுகள் தமிழ்நாடு மற்றும் பெங்களூர் ஃபுல்லா வந்து ஹோம் டெலிவரி பண்றாங்க. ஒவ்வொரு பட்டாசும் எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ உள்ள இருக்கு. சாதாரண கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து சரவடி வரைக்கும் எல்லாமே உள்ள இருக்கு. INonline.com போங்க, பட்டாசு ஆர்டர் பண்ணுங்க, தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க. Readyfoods.com தீபாவளி ஆர்டர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாரம்பரியமான நம்மளுடைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ், யூகே எல்லா நாட்டிலையுமே வந்து டெலிவர் பண்றாங்க. டெலிவரி சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பொருள் மேலே ஏற்றாம தனியாக வச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுளாக வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுங்க, தீபாவளியை செம்மையை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. இந்த மொத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய கேள்விகள், அதுக்கு வந்து தப்பாக வந்து நிறைய புரிதல்கள் இருக்குது. அது ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறேன். என்னென்னா, மெர்சல் இந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து, இந்த டைட்டில் வந்து தடை அப்படிங்கிறது அரசியல் பின்புலம் இருக்குது, அரசியல்வாதிகளால் தான் இது நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு பேச்சு எழுது. ஆக்சுவலாக வந்து அது சத்தியமாக உண்மையே கிடையாது. மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன், அது வந்து டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்து கூட கிளாஷ் ஆகுது, எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரே டைட்டில் இருக்குது, ஸோ டைட்டில் என்னோட தான் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொடியூசர் தொடுத்த வழக்கு தான் வந்து இந்த மெர்சல் வழக்கு. இது ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கவுன்சிலே முடிச்சு வச்சுருந்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அந்த டீம், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது நேராக லீகலுக்கு போனங்காட்டிக்கு மெர்சல் டீமும் வேறு வழி இல்லாமல் லீகலுக்கு போனாங்க. அது கிட்டத்தட்ட நல்லதும் ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த டைட்டிலுக்காண்டி. ஆனால் லீகல் அவங்க வந்து தெளிவாக பார்த்துட்டு இவங்க பண்ணுற ஒர்க் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீ கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. இன்றைக்கி வந்து மெர்சல் அப்படிங்கிற டைட்டிலே வந்து அந்த டீமுக்கு வந்துருச்சு. ஆளப்போறான் தமிழன் அப்படிங்கிற டைட்டில் தேவையில்லாமல் போயிடுச்சு. மகிழ்ச்சி. சரி, நீ அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நீ அடுத்து வந்து சென்சார் ப்ராசஸ் வந்து நடக்கும். இன்றைக்கி வந்திருக்கிற அந்த புது சென்சார் அப்படிங்கிறது வந்து, ஐ மீன் புது சென்சார் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பானது. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், அது நிறையா வந்து க்யூவில் நிற்கும், அப்புறம் போகணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய படம் அப்படிங்கிற காட்டிக்கும் அதில் நிறையா வணிக ரீதியாக, இது வந்து வெறும் ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு கிடையாது. இந்த படத்துடைய நல்லது கெட்டது அப்படிங்கிறது மொத்த இந்த சினிமாவே, தமிழ் சினிமாவே பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து சென்சார் போர்டுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை மனசில் வச்சு கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து சென்சார் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணி, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அப்ராப்ரியேட்டான டைட்டில் என்னென்னா, ஒரு சென்சர் ப்ராசஸ் சென்சர் போர்டுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். பழசு நிறையா சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்படி வந்து லஞ்ச லாவண்யம் நிறையா இருக்குது சென்சர் போர்டில் அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்கிற சென்சர் போர்டு அப்படிங்கிறது வந்து பயங்கர சென்சிபிளாக, என்ன கண்டென்ட்டோ அந்த மெரிட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டோம். அது வந்து ரொம்ப உண்மையாலுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது. கண்டிப்பாக சென்சர் போர்டு வந்து இதையவே கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. மூணாவது விஷயம், இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இது எல்லாத்துக்கு எல்லோரும் கேட்குற பெரிய ஒரு கேள்வி இது. ஆக்சுவலாக 10-11 தேதி, இந்த வருகிற 10-11 தேதி வந்து சில பஞ்சாயத்துகள் இருக்குது, தியேட்டர் ஓனர்கள்லாம் வந்து உட்காந்து கூடி பேச போகிறாங்க. இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதும் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இது அரசியல், இது வந்து விஜய் படம் வந்து ஒரு தீபாவளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சதி பண்ணுறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக அதுலேயும் எந்த சதியும் கிடையாது. ஏன்னா இப்போது இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, ஏற்கனவே 28% டேக்ஸ் கிட்டத்தட்ட வந்து கட்டுறாங்க நம்ம சினிமாக்காரங்க. இப்போ அதுவும் போக வந்து அது ஜிஎஸ்டி, அதாவது இந்தியா ஃபுல்லாக ஒரே டேக்ஸ் தான் அது கொண்டு வந்தது. ஆனால் அதுக்கு மேலே இவங்க இன்னொரு 10% விதிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க, ஏன் இதை வந்து டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸு. ஒரு படம் இப்போ இவங்க விதிச்சிருக்கிற அந்த டேக்ஸ் சதவீதப்படி ஒரு படம் வந்து நல்ல படம் 10 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா, ப்ரொடியூசருக்கு அதில் வந்து எல்லா வட்டி கிட்டி எல்லாம் போக இந்த டேக்ஸ் எல்லாம் கழித்து 2 கோடி தான் வந்து கையில் வரும். நான் இது சொல்கிறது லாபமெல்லாம் இல்லை, மொத்த காசு, அப்புறம் அதில் லாப நஷ்டமெல்லாம் பிரிக்கணும் பார்த்துக்குங்க. அப்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கடுப்பாகனு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு மெர்சலை தடுக்கிறதுக்கு அப்படின்லாம் இல்லை, மொத்த தமிழ் சினிமாவுடைய நல்லதுக்கு. ஏன்னா மெர்சலுக்கு ஒரு 10% டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம், 10-15 கோடி ரூபா ஈஸியாக அடியாகும். ஸோ இது வந்து வராமல் இருந்தால் மெர்சலுக்கு மிகப்பெரிய லாபம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 11ஆம் தேதிக்குள்ளே சொல்யூஷன் வந்துடும், வந்ததுக்கப்புறம் ஸ்மூத்தான ஒரு ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மெர்சலுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 135 கோடி ரூபா சம்திங்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஸு, ஒரு ஃபெஸ்டிவல் டே அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அப்படி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் வந்து, ஒரு சோலோவாக ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் வந்து அந்த வால்யூம் ஆஃப் க்ரௌட் அப்படின்னு வரும். இல்லையே தளபதி நம்ம கேட்க வேண்டியதில்லை, தளபதி கேட்க வேண்டியதில்லை, பெரிய க்ரௌட் வரும் இல்லை அப்படிங்கல. பட் அதை தாண்டி ஒரு சஸ்டெயின்டு ரன் இருக்கணும், அதுக்கு கண்டிப்பாக தீபாவளி தான் பெஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, 99.9% வந்து இந்த படம் தீபாவளிக்கு வந்து வரும், ரிலீஸ் ஆகும். ரொம்ப நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கேள்விப்படுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஒரு மேட்ரை மட்டும் சொல்கிறேன், 20 நாள் 2000 எக்ஸ்ட்ராஸை வச்சு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க.
2000 எக்ஸ்ட்ராஸ் இதில் இந்தியாவிலையும் எடுத்திருக்காங்களாம், வெளிநாட்டிலேயும் அதே மாதிரி 2000 எக்ஸ்ட்ராஸ் எடுத்திருக்காங்களாம். அப்போ இந்த படத்தோட அந்த அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ வேறு மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ட்ரீட்டுக்கு வந்து ரெடி ஆகிக்குங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய வேண்டுகோளுங்க. சரி, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.